அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். சித்தவித்தையின் மேல் ஈர்ப்பு ஏற்பட்ட காரணத்தால் சில சகோதர சகோதரிகள் புதிதாக சித்தவித்தை தீட்சை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் வித்தை உபதேசம் பெறுவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை சொல்லும் விதமாக இன்றைய இந்த பதிவை செய்திருக்கிறேன். சித்தவித்தையை உபதேசமாக பெறுவதற்கு முதற்கட்டமாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலையும் சித்தவித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற நூலையும் கண்டிப்பாக வாசித்து அறிந்திருக்க வேண்டும். மது புகை போன்ற தீய பழக்க வழக்கங்களை விட்டிருக்க வேண்டும். உயிர்களை கொன்று அவற்றின் ஊனை உண்ணக்கூடிய மாமிச வகைகள் என்று சொல்லக்கூடிய அசைவ உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தியிருக்க வேண்டும். இவற்றை சித்தவித்தை உபதேசமாக பெறும்போது இவற்றை நான் இனிமேல் தொடமாட்டேன் என்கிற சத்திய வாக்கை உபதேசம் காட்டி கொடுப்பவரிடத்திலே காணிக்கையாக கொடுக்க வேண்டும். மனதால் சொல்லால் செயலால் எந்த உயிரையும் காயப்படுத்த மாட்டேன் என்கிற சத்திய வாக்கை பெற்றுக்கொண்டுதான் உங்களுக்கு சித்தவித்தை உபதேசம் காட்டி கொடுக்கப்படும். முடிந்தவரை சித்தவித்தை உபதேசம் பெற்றவர் இயற்கையாக இறைவன் நமக்கு கொடுத்த வரமாக இருந்த தாடிமொழி போன்றவற்றை மழிக்கக்கூடாது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அல்லது தவிர்க்க இயலாத உத்தியோக நிலையில் இருப்பவர்கள் வேறு வழியில்லாத காரணத்தால் சவரம் முதலியவற்றை செய்து கொள்ளலாம். அவர்களுக்கு பக்குவம் ஏற்படக்கூடிய பட்சத்திலே அவர்கள் இயற்கையாக மாறிவிட வேண்டியது அவசியமாகும். சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கு செல்லும்போது தூய வெள்ளையாடையுடன் ஆண் பெண் இருவரும் சென்றாக வேண்டியது கட்டாயமாகிறது. சித்தவித்தை பயிற்சி செய்யும் போதும் தூய வெள்ளையாடையிலேயே அமர்ந்திருந்து பயிற்சி செய்ய வேண்டும். சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கு உபதேசத்தை காட்டி கொடுப்பவருக்கு எந்த வகையிலும் நீங்கள் பணமோ பொருளோ வேறு எதுவுமோ கொடுக்கக்கூடாது. அப்படி சித்தவித்தையை காட்டி கொடுப்பவர் உங்களிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்தால் அவரிடம் நீங்கள் வித்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஞானபிதாவின் சரியான வழிகாட்டுதல் படி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சித்த வித்தியார்த்தி எந்த வகையிலும் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார். நீங்கள் தூய மனம் கொண்டவராக இருந்து சித்தவேதம் சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமம் ஆகியவற்றை சரியாக புரிந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சித்தவித்தை உபதேசத்தை காட்டி கொடுப்பார்கள். சித்தவித்தை உபதேசம் பெற்ற யாராக இருந்தாலும் அவர்கள் சரியான ஒழுக்க நெறிமுறைகளோடு இருந்து சரியாக சித்தவித்தையை பயிற்சி செய்து அனுபவங்களை கைவரப்பெற்றவராக ஒழுக்க நெறிமுறைப்படி சரியாக சவரம் முதலியவை செய்யாமல் தாடிமுடி போன்ற அமைப்போடு கூட இருந்து முறையாக சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய தூய மனத்தினராக இருந்தால் அவர் நிச்சயம் மற்றவர்களுக்கு சித்தவித்தையை காட்டி கொடுக்கலாம். இது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லி இருக்கக்கூடிய கட்டளையாகும். அந்த வகையிலே புதிதாக சித்தவித்தை உபதேசம் பெற்ற ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே சரியாக சித்தவித்தையை புரிந்து கொண்டு மனம் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மூச்சுக்காற்று என்பது எது, ஜீவசக்தியாகிய வாயு என்பது எது, இரண்டு சுவாசங்களுக்கும் உள்ள வேறுபாடு எது, வித்தையை எப்படி சரியாக பயிற்சி செய்வது, எப்படி அமர்ந்திருப்பது, எப்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது, நடவடிக்கை கிரமங்கள் ஒழுக்க நெறிமுறைகள் என்ன என்ன என்பவற்றை தெளிவாக தெரிந்திருந்து அவற்றை பற்றி வித்தை பெற வந்திருப்பவருக்கு முறையாக காட்டி கொடுக்க வேண்டும். எல்லா விளக்கங்களையும் சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான முழுமையான விளக்கத்தை கொடுத்து சித்தவித்தையை பற்றி அவருடைய சந்தேகங்களை தெளிய வைத்த பிறகே சித்தவித்தையை காட்டி கொடுக்க வேண்டும். இது ஞானபிதா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கட்டளையாகும். இந்த முறைகளெல்லாம் முறையாக கடைபிடிக்கப்பட்டால், அவற்றை சொல்லிக் கொடுப்பவர் இவற்றையெல்லாம் சரியாக கடைபிடித்தால் நிச்சயமாக நீங்கள் அவரிடம் சித்தவித்தை உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம். சித்தவித்தை உபதேசம் பெற்ற பிறகு வித்தையை காட்டி கொடுத்தவர் வித்தையை பெற்றுக்கொண்டவர் ஆகிய இருவருமே சகோதரர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர வித்தையை காட்டி கொடுத்தவர் குரு என்றோ பெற்றுக்கொண்டவர் சிஷ்யர் என்றோ எந்த வகையிலும் கருதக்கூடாது. குரு என்பது அவரவருடைய மனம்தான் என்பதை சரியாக புரிந்திருக்க வேண்டும். எந்த வகையிலும் உபதேசம் பெறுவதற்காக பணமோ பொருளோ நகையோ வேறு எந்த ஒரு பொருளும் சித்தவித்தை உபதேசம் பெற வந்திருப்பவரிடம் வித்தையை காட்டி கொடுப்பவர் கட்டாயம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவரிடத்திலே நீங்கள் வித்தை உபதேசம் பெறாமல் திரும்பி வந்துவிடுங்கள். முறையாக சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மாத்திரமே சித்தவித்தையை உங்களுக்கு சரியாக காட்டி கொடுக்க முடியும்.
இவைதான் சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கான சரியான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகும். இவற்றுக்கு மாறுபட்ட நிலையிலே யார் வித்தியை காட்டி கொடுப்பதாக சொல்லி உங்களிடத்திலே நான் இதன் சூட்சுமத்தை காட்டி கொடுக்கிறேன், பணத்தை கொடுங்கள் என்பதாக கேட்டால் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் வித்திய உபதேசம் பெற வேண்டாம். நல்லவர் ஒருவர் உங்களுக்கு வித்தியை காட்டி கொடுப்பதற்கு கிடைப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஞானபிதாவிடம் சித்தர்களிடம் முறையாக பிரார்த்தனை வைத்தபடி காத்திருங்கள். நிச்சயம் சரியான ஒருவர் உங்களுக்கு தெரிய வருவார். அவரிடமிருந்து மாத்திரமே நீங்கள் முறையாக சித்தவித்தை உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நெறிமுறைகளை சரியாக புரிந்து கொண்டு இதன்படி நீங்கள் சித்தவித்தை உபதேசம் பெற்று புதிதாக வித்தை உபதேசம் பெறக்கூடிய அனைவருமே நல்ல நிலை பெற்று நல்ல வகையிலே சித்தவித்தையிலே மேன்மேலும் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்பதை நான் பிரார்த்தனையாக செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.